الله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم وقال النبي صلى الله عليه وسلم خيار أمتي يضحون وشرار أمتي لا يضحون صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه على بلادهم نهر الى انكم عند الله الله في ترنام قوتي ஆரம்பம் செய்தே சாந்தியும் சமாதானமும் ஈரலக சர்தா ஐரடத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேருளி நம் உயிரிலும் மேலாகிய தென்மணி நாயகம் ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஊ தாபிஈன்கள் அவுலியாக்கள் நாலாக்கள் ஷுஹதாக்கள் குறிப்பாக வரக்கத்து நிறைந்த திருபாதா மாதத்தின் கடைசி ஜும்மாவில் வரக்கத்து நிறைந்த துல்ஹஜ் மாதத்தை எதிர்நோக்கியவர்களாக அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் நேரான வழியில் நடக்க செய்து இம்மை மறுமையுடைய வெற்றியை பெறக்கூடிய மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் செல்வாழ்வாளிப்பானாக. கல்யாண மூமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வாழ்வியல் நெறியாக மனித சமூகத்தை படைத்து தொடர்ந்து அவர்களை நல்வழி நடப்பதற்குண்டான வழிகாட்டுதலையும் நபிமார்களின் வழியாக அல்லாஹ் செய்தார். மனிதர்களுக்கு இரண்டு விதமான வழிகாட்டுதல்கள் மிக அடிப்படையாக குர்ஆன் முன்வைக்கிற செய்தி ஒன்று உடல் ரீதியான வணக்க வழிபாடுகள். இந்த வணக்க வழிபாடுகளுக்கு இஸ்லாம் என்று பெயர். இதை செய்யக்கூடியவர் முஸ்லிம் என்று அழைக்கப்படுகிறார். இரண்டாவது உள்ளம் சார்ந்த வழிகாட்டுதல். அடிப்படை கொள்கை சித்தாந்தங்களை கொண்டது நம்பிக்கை சார்ந்த மனம் சார்ந்த எண்ணங்கள் சார்ந்த அமல்கள். இந்த அமல்களுக்கு நம்முடைய நடைமுறையில ஈமான் என்று சொல்லப்படுகிறது. அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடியவரை முஃமின் என்று குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது. இந்த இரண்டு அமல்கள் அல்லாஹ்வினால் நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிற ஒன்று கொள்கை சார்ந்த விஷயங்கள், நம்பிக்கை. இரண்டாவது அந்த நல்ல நம்பிக்கையின் வெளிப்பாடாக செயல்பாடுகள். ரொம்ப சாதாரணமாக மூமின் என்றும் முஸ்லிம் என்றும் நாம் வழக்கத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அடிப்படை சித்தாந்தம் என்பது மூமினாக வாழுதல் மிகப்பெரிய போராட்டம். தொழுகிறது பெரிய சாதனை கிடையாது, அது முஸ்லிமை வெளிப்படுத்தக்கூடிய செயல்பாடு. தொழுக மட்டுமல்ல, தொழுகையில் ஒரு சக்காற்று அச்சு ஒரு முஸ்லிமனுடைய செயல்பாடுகள் அனைத்திற்கும் பின்னால் இருக்கிற நம்பிக்கை சரியானதாக இருக்கும். ஒருத்தர் தக்கீர் இருக்கிறார், அல்லாஹ் இருக்கிறார், அது அஞ்சு நிமிஷத்தில் அந்த செயல் முடிச்சு இல்லையா? இந்த செயலுக்கு முன்னால் அவர் கொண்டிருக்கிற நம்பிக்கை என்ன தெரியுமா? அப்படின்னு சொல்லாம பார்த்து நிற்கிறார். ஒரு செஞ்சு வந்து நிற்கிறார், என்ன நினைக்கிறார்,
சகல படைப்புகளையும் படைத்தவன் ரப்பாகிய அல்லாஹ். நீ ஒருத்தர் தான் அல்லாஹ், மற்றவைகள் எல்லா படைப்புகள் உன் முன்னால் உனக்காக நான் நின்று என் வணக்கத்தை வெளிப்படுத்தப் போகிறேன். அந்த நம்பிக்கை உறுதியாக இருக்கும் பட்சத்தில் தொழுகை என்பது அவனை சிறந்த முஸ்லீமாக அடையாளப்படுத்துகிறேன். ஈமான் சம்பந்தமான நிறைய பாடங்களை நமக்கு சொன்னார்கள். எந்த மனசு எப்படி இருக்கும்னா, காலையில் ஒன்றை நினைக்கும், மாலையில் அதற்கு மாற்றமாக நினைக்கும். கியாமத்துடைய சமீபம் வருகிற பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், காலையில் மூமினாக இருப்பான், மாலையில் காஃபிராக மாறி விடுவான். இதுதான் நாம புரிகிற விஷயமாக சொல்லுகிறோம். கொள்கை, இந்த கொள்கையில் முதல் தந்தையாக உலகத்திலே அல்லாஹ்வினால் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நான் கடந்த ஜும்மாவிலே சொன்னேன், கதையாக பார்க்காதீர்கள். ஒவ்வொரு காலத்திற்குமான வரலாற்று பாடத்தை அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழியாக வைக்கிறார். ஏன்னா உலகத்தில் இறை கோட்பாட்டில் அவ்வளவு தேர்ச்சி பெற்றவர்கள் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யார் அல்லாஹ் முழு பாடத்தை எல்லாம் சொல்லுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உம்மத்திற்கும் அவர்தான் தலைவர், இந்த மார்க்கமும் அவருடையதுதான். ஏன்னா இறை கோட்பாட்டில் தெளிவான கொள்கையை வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டும் என்ற செய்தியை தனி மனிதராக இருந்து நிலைநிறுத்த பாடுபட்டவர். என்னெல்லாம் சொல்வார், சூரியனை பார்த்தார், சந்திரனை பார்த்தார், நட்சத்திரங்களை பார்த்தார், இதெல்லாம் கடவுளா இருக்குமோ? எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு உறுதியோடு சொன்னார். தெளிவா ஒரு மனத்தை கொடுக்கலாம், படைப்புகள் ஒருபோதும் படைத்தவனாக ஆக முடியாது. நாம் எல்லாருமே பலவீனமானவர்கள், எல்லா படைப்புகளும் அழிந்து போய்விடும். நம்ம ஒரு வார்த்தை தான் சொல்றோம், இல்லாத அந்த வார்த்தையோடு குரானில் சொல்லப்பட்டிருக்கிற அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் அஸ்மாவுல் ஹுஸ்னா 99 பொருத்தி பாருங்க, ஒவ்வொன்றா பொருத்தி போறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது லா மஅபூத இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே. அதோடு முக்கியல, ரிசு கழிப்பவன், சக்தி பெற்றவன், உயிர் கொடுப்பவன், உயிர் எடுப்பவன். சொல்லுங்க, இந்த 99 திருநாமங்களை இணைத்து நீங்கள் சொன்னால் சகல ஆற்றலும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருக்கிறது. இதை ஆராய்ச்சி செய்து அனுபவித்து வெளிப்படுத்தியவர்கள் எழுதுகிறார்கள் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆனில் வரலாற்று சொன்னான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் கேட்கிறார்கள், அதான் எனக்கு ஒரு சந்தேகம், இந்த உயிர் கொடுப்பாய், உயிர் எடுப்பாய், நான் நம்புறேன், ஆனால் மறுமையில் எழுப்புதல் அப்படின்னு இருக்கா இல்லையா? இத்தனை உயிர்களை கொடுத்து வாழ வைத்த பிறகு எங்க அறிவு சொல்லுது, செத்து போயிட்டா மண்ணோட மண்ணாகி மக்கி போய் அழிந்து விடுவோம் அப்படின்னு அறிவு சொல்லுது. எப்படி நீ எழுப்புவாய்? ரப்பி அறிவி கைப்பத்தொகையில் மௌத்தா, நான் எப்படி எழுப்பப்படுற? நம்பரமா இல்லையா? எப்படி எழுப்பப்படுவேன்? அல்லாஹ் திருப்பி கேட்டவை நம்பலையா? கால அவலம்போமி, என்ன நம்பிக்கை வரலையா? எல்லாமே பார்த்துட்டு தான் முடிவு செய்வோம் அப்படின்னு சொன்னா தமிழ்ல சொல்வாங்க, செத்தாதான் சுடுதாரு தெரியும். அவர் போய் பார்த்துட்டு வந்து முன்கர் வைக்க இருக்கிறாரு, சரி நாங்க ரெடி ஆயிட்டு வரணும் சொல்ல முடியுமா? நம்ப வேண்டும். நம்பிக்கையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், அல்லாஹ் என்னுடைய ஈமானில் எந்த குறையும் இல்லை. ஆனா கொஞ்சம் பார்த்துட்டேன்னு சொன்னா சொல்ற கணக்கு சௌரியமா இருக்கு. அல்லாஹ் நிரூபித்தார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அற்புதமாக நிரூபித்தான். எல்லா உயிர்களும் மறுமை நாளில் எழுப்பப்படும். இவன் விதவிதமான நாலு பறவைகளை குறிச்சுவான், அது எல்லா மாமிசங்களையும் கடந்துவிடு, கண்ணுக்கு முன்னால் இருக்கிற மலைகள் மீது பகிர்ந்து வைத்துவிடு, பிறகு ஒவ்வொன்றாய் அழை, நடப்பதை பார்த்து நீ நம்பிக்கை கொண்டு என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் அக்பர்,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்து பார்த்த கண்ணுக்கு முன்னால் இறந்து போனவைகள். என்னென்ன கேள்வி கிடக்குதுன்னா, நல்லா மூத்தாடி ஜனாசாவை குளிப்பாட்டி பொருளை வச்சு கபிரஸ்தான கொண்டு போய் அடக்கினா சரி அவள் எழுப்பப்படுவார்னு ஒரு அளவுக்கு நமக்கு நம்பிக்கை இருக்கு. நெருப்பிலே கரிந்து போய் சாம்பலாகிவிட்ட ஒருவர் கடல்ல தூக்கி போட்டாங்க ஜனாசாவை, அதான் கப்பல் கப்பல்ல மூத்தாடிட்டாருன்னா கடல்ல தூக்கி போட்டுருந்தோம். இவரை எத்தனை உயிர்கள் சாப்பிடும்? இப்ப இவர் எப்படி எல்லாம் எழுப்புவா? சாகும் போது உன் பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு நான் இறந்துட்டா என்ன எரிச்சு, எரிச்ச பிறகு அந்த சாம்பலை எல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சு முக்கடல் சங்கமத்தில் போய் கலந்துரு. ஏன் இப்படி சொன்ன மேல உள்ள பயந்துல? அப்போ நீ என்னதான் பயந்தியா? ஆமா ஆமா, ஏனென்றால் நீ எழுப்புமாய் எழுப்பி கேள்விகள் கேட்டால் பதில் சொல்வதற்கான வாய்ப்பு என்னிடத்தில் இல்லை. அதனால உன்னை ஏமாத்துறதா? என்னையே நான் ஏமாத்திட்டேன். என்ன எரிச்சு சாம்பலாக்கி அந்த சாம்பல்களை முக்கடத்தை கலந்து விட்டால் நீ எப்படி என்னை எழுப்புவாய்? நான் தான் அடையாளமே இல்லாமல் ஆகிவிட்டேன். எழுப்பிட்ட ஏழு கடலில் கலந்து சங்கமித்தாலும் உன்னை நான் எழுப்பி கொண்டு வந்து நிறுத்தினேன். ஆனா இன்னைக்கு நான் மன்னிச்சேன். ஏன்னா நீ அப்படி செஞ்சது கூட என்னுடைய பயத்தினால் தானே செய்தாய். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உறுதிப்படுத்துகிறார்கள் மரணத்திற்கு பின்னால் எழுப்புதல் உண்டா? பட்டய காலத்திலிருந்து இன்று வரை காப்பீர்கள் மறுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். வாழ்க்கை ஒரு தடவை தான், போயிட்டோம்னா மண்ணோடு மண்ணாகி மக்கி போய்விடுவோம். மண் தின்ற ஒரு பிரேதத்தை எப்படி எழுப்ப முடியும்? விஞ்ஞானத்தால் பதில் சொல்லுங்கள். விஞ்ஞானத்தை பொய்ப்பித்து மெய்ஞானம் என்றைக்கு உயிர் வரும் என்பதை அல்லாஹ் அந்த வரலாற்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கண்கூட காமிச்சார். எல்லாத்தையும் அறிந்தாச்சு. உயிர் மொழி மாமிசங்களை எல்லாம் கலத்தார். நான்கு மலைகளில் குவித்து வைத்தார். சேவலை என்று அழைத்தார். அவர் கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் நிரூபிக்கிறான். சதை துண்டுகளாய் மாறி மாறி போய் மலையில் முகடுகளில் ஒட்டி இருந்தாலும் எல்லாம் பறந்து பறந்து வந்து அதனுடைய உடம்போடு ஒட்டி கொண்டு உயிர் என்று பறந்ததை அல்லாஹ் காமிச்சு தந்தார். இப்படித்தான் யார் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ வேணா புலம்பலாம். யாசி என்ன கடைசியா கேட்பான்? ஒன்றுமில்லாத உன்னை படைச்சது எவ்வளவு பெரிய சாதனை? எந்த பொருளுமே மானம் இல்லாம உருவாக்கிறது கஷ்டம். உருவாக்கி அடித்து போனதை மீண்டும் உருவாக்குவது இழகு. அவளை சொன்னது சரப்பத்தனாதி ஒண்ணுமே இல்லாம இல்லையா, படைச்சு அழிந்து போன ஒன்றை ஒரு சின்ன அடையாளத்தை வைத்து நான் எழுப்பி விடுவேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈமான் இயக்கத்தை உலக மக்களுக்கு ஈமான் அந்த கொள்கை அந்த நம்பிக்கையை அழிப்பதற்கு இவ்வளவு பேச்சு பேசுறீங்க. மூத்த கொள்கை என்ன பதில் சொல்றேன்? அப்ப அங்க உயிரோடு இருப்போம். மன்னர் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, கேள்விகள் இருக்கிறது, பதில் சொல்லியாக வேண்டும். மூன்று வாழ்க்கை தாயினுடைய கருவறையில் ஒரு வாழ்க்கை. சரி அதை நினைச்சு பாருங்களேன், ஏசி இல்லாம என்ன வாழவே முடியாது. அங்க எந்த ஏசி இருந்துச்சு? வெளியில போயிட்டு படுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த கருவறைக்கு எங்கே கால் நீட்டி படுத்தோம்? விரும்பி எல்லாம் சாப்பிட வேண்டும். ஒரு வாழ்க்கை தாயினுடைய கருவறைக்குள் அல்லாஹ் உனக்கு உணர்த்தி காண்பித்தான். எங்கையும் உன்னோடு உன்னை வாழ வைக்கிற ஆற்றல் எனக்கு இருக்குதான். சயின்ஸ் எல்லாம் கரெக்ட் தான், சில நேரங்களில் சயின்ஸ் கடைசியில் வந்து சொல்லிடுவான் இது இயற்கை அல்லான்னு சொல்லுமா இல்லையா?
தாயினுடைய கருவறைக்குள் நம்மை எவன் வாழ வைத்தானோ அவன் தான் கபருக்குள்ளும் வாழ வைப்பான். வாழ வைப்பான். அல்லாஹ்வுடைய ரசூல் வார்த்தைக்கு வார்த்தை சொன்ன யமத்ரே இல்லையா, கபருக்கு போனால் என்ன பதில் சொல்வாய்? பதிலே இல்லையா? மோசத்தின மன்றே இல்லையா? சண்டை போடுறையா இல்லையா? இந்த மூன்று திட்ட வாழ்க்கை, தாயினுடைய கருவறை, இந்தியாவுடைய தற்காலிகமான வாழ்க்கை, இதத்தான் சுதந்திரமான வாழ்க்கை நினைக்கிறோம். எட்டு நிமிஷம் மூக்க குடிச்சுட்டா உன் சுதந்திரம் எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும். தொடர்ந்து சுபாசிக்கிற ஆட்களை யார் கொடுத்தாங்க சொல்லுங்க? ஆஸ்பத்திரி எப்படி பாக்கிறோம்? சுவாச தடை உள்ள தீர்வு விட்டு செயற்கையா விடுறான். அந்த மனிதர் எவ்வளவு கஷ்டப்படுகிறார், அந்த உடல் எவ்வளவு சிரமத்திற்கானது. ஆனால் நான் தூங்குறாலும் முடிச்சிருந்தாலும் பேசிட்டு இருந்தாலும் அல்லாஹ் தன் வேலையை அற்புதமாக செய்து கொண்டே இருக்கிறான். என் சுவாசம் வெளியேறுகிறது, உள்ளிழுக்கப்படுகிறது. அவன் காதிர் அல்லாவை புரிய வைத்த அற்புதமான வழிகாட்டி தான் செய்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய ஈமானை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. ரசூலுல்லாஹ் புதுசா ஒரு மார்க்கத்தை எல்லாம் கொண்டு வரலங்க. பெருமானார் புதிதாக இன்னமும் சகோதர சமுதாயத்தில் எவ்வளவு அறிவாளிகள் எல்லாம் என்ன பேசுறானா, முகமது நபி குர்ஆன் எழுதி வச்சிருக்காரு. முகமதுனா யாரு, நபீனா யாரு, குர்ஆன் யாருடையது, எழுத்துக்கள் யாருடையது, வார்த்தைகள் யாருடையது, நாமாவது விளங்க வேண்டுமா இல்லையா? உலகத்தில் முதல் முதலாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு முஸ்லிம் என்ற பெயரை சூட்டி அழகு பார்த்தவர் சையதா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உலகமாக ஒரு முஸ்லிம். ஏகத்துவ போராட்டத்தில் உங்களுக்கு ஒருபோதும் தடுமாற்றம் வரக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் ஒரு மூவி வெளிப்படுத்த வேண்டிய வார்த்தை அவங்க எதிர்பார்த்து சொல்லவே சொல்ல அவர் மூலமாக வந்தால் நான் ஜெயிப்பேன். அவர் ஒரு காரணி தான், பணம் தருபவர் ஒரு காரணி, வேலை தருபவர் ஒரு காரணி. காரணிகளை தவிர்த்து விட்டு காரணிகள் தான் எவ்வளவு வார்த்தையை டெய்லி யூஸ் பண்றோம். ஒருத்தர் மூசாயிட்டாரு என்ன சொல்றோம், சொல்ல சொல்லுவாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? நாங்கள் அல்லாஹ்வுக்காகவே இருக்கிறோம், அவர் பக்கமே திரும்பி செல்வோம். உனக்கு ஒண்ணு இல்லை சொல்லு, உனக்கு ஒண்ணுமே இல்லை. நான் நினைச்சேன் கேட்டாங்க, அங்க கொண்டு போய் சேர்த்தனா ரொம்ப காஸ்ட்லியான ஹாஸ்பிட்டல், மருந்து எப்போ வரைக்கும் செலவு பண்ணிக்கணும், எனக்கு அவன் காப்பாற்ற முடியல அப்படி சொல்லாத, இப்படி சொல்லாத. நீ காப்பாற்ற முடியுமா? டாக்டர் கடைசியில ஒரு வார்த்தை சொல்லுவான், எல்லா பில்லுக்கும் வாங்குற பிறகு நல்லா கண்டுவா செய்ய அவனுக்கு இருக்கிற இனிமா கூட அவனுக்கு இல்லையே, எதாவது முடியல. முயற்சிகள் ஆஸ்பத்திரிக்கு போனோம், இன்னும் நான் அப்படிலாம் நினைச்சேன். அப்படிலாம் சொல்லி குடும்பத்துல சட்ட ஒரு கட்டா உண்ணி பாத்தியா, பசங்களுக்குள்ள சட்ட கட்டா உண்ணி பாத்தியா, நல்லா தான் சொல்லுவாங்க. நீங்கள் உலகத்தில் வருவதற்கு அவரை எல்லாம் காரணியாக வைத்தான். எல்லா எந்த இடத்திலும் நீங்கள் அல்லாஹ்வை மறக்கக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த அழுத்தமான ஈமான் தான் கியாமத்து நாள் வரைக்கும் மனிதர சமுதாயத்திற்கான பெரிய பாடம். சரி, அல்லாஹ் 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 சொல்றீங்க, பெருமானார் ஏற்படுத்திய சமூகத்தில் எவ்வளவு ஈமான் இருந்திருக்கு பாருங்க. தவமிருந்து ஒரு குழந்தை பெற்றார்கள், இந்த குழந்தைக்கு இடையில் உடல்நலம் சரியில்லாமல் போய்விட்டது. வீட்டுக்குள்ள எல்லா வீட்டிலும் இருக்கிற மாதிரி கணவன் கேட்ட குழந்தை எப்படி இருக்கு, எங்க பேச்சு, இந்த குழந்தை இழந்து விட்டது. ஆனால் இந்த ஈமானிய நம்பிக்கை அழுத்தம், கணவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ரொம்ப டென்ஷனா ஆம்பளை வீட்டுக்குள்ள வரும்போது உள்ள வந்த உடனே உங்களை குழப்ப ஆரம்பிச்சா சொல்லுவோம், பாத்ரூம் போயிட்டு கை காண்டா கழுவிட்டு வேதியை மாத்திட்டு சாப்பிட்டு அப்புறம் சொல்லணும், அது இயல்பான ஒன்று இல்லையா? இதை புரிந்து வைத்திருந்தார்கள் அருமைக்குரிய சஹாபாக்கள். எந்த அளவு வரலாற்று அதிசயம் என்று சொன்னால், அந்த குழந்தை இறந்துடுது, துணியை போட்டு மூடி வச்சுட்டு கணவரை எதிர்பார்க்கிறார். வேலைக்கு சென்ற கணவர் வீட்டுக்கு வந்து அவருடைய தேவையெல்லாம் முடிக்கிறார்.
வந்தவனை கேட்கிறார் குழந்தை இருக்கிறது இருக்கு இருக்கு தாயினுடைய உள்ளத்தை பாருங்களேன் இருக்கு தேவைகள் எல்லாம் முடிக்கிறாரு அவருடைய நேரம் சூழ்நிலை அவர்களுக்கு சாம்பத்தியமும் நடக்கிறது காலை எழுகிறார் எல்லாமே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த அம்மா ஒரு வார்த்தை ஏங்க யாராவது நம்ம இடத்துல ஒரு பொருளை கொடுத்து வைத்து விட்டு கொடுத்ததன் கேட்டா நம்ம திருப்பி கொடுக்கணுமா இல்லையா கண்டிப்பா அமானிதந்தானே கொடுத்து வச்சுட்டு கேட்டா நம்ம கொடுத்துதான் ஆகணும் அந்த மனைவி பேசுறா எவ்வளவு பக்குவம் எவ்வளவு நிதானம் எவ்வளவு ஈமான் சொல்றாரு ஆசைப்பட்டு அல்லாஹ் நமக்கு ஒரு குழந்தை கொடுத்தா அமானிதம் குழந்தை மௌத்தாகி மையத்தை வீட்டிற்கு வைத்திருக்கிற பொழுது நீ எனக்கு பணிவிடை செய்கிறாய் சாமர்த்தியம் நடக்கிறது எல்லாம் கொடுமை மனமா இது என் மனைவி எல்லாம் செய்து விட்டார் அல்லாஹ்வுடைய எவ்வளவு பொறுமையும் நிதானமும் எதிர்கொள்ளவும் ஒப்பாரி வைக்க என்ன சொல்லி போறாங்க மவுத்த வீட்டுல ஒப்பாரி வைக்கக்கூடாது மாறி எடுத்துக் கொள்ளக்கூடாது கட்டி கதறக்கூடாது இமாமிய சமுதாயத்தில் மட்டும்தான் ஜனாசாவுக்கான முழுமையான மரியாதை கொடுக்கப்படுதுன்னா அதுக்கு பின்னால் இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை பின்னாடி புரியுது வரும் என் தகப்பன் அல்லவா என் தாய் அல்லவா என் குழந்தை அல்லவா ஆனால் அவருடைய ஈமான் ஜெயிக்கிறது கொடுத்தவன் எடுத்துக்கொண்டான் நான் எத்தனை பண்ண முடியும் ஒரு 2 நிமிஷம் என் தந்தையை காலதாமதப்படுத்த முடியுமா முடியாதல்லவா எவ்வளவு பலகீனமானவர்கள் அந்த பலகீனம் நான் என்று நினைக்கிற வரை உங்களை ஆட்சி படைக்கும் ஒன்றால் ஒண்ணு செய்ய முடியாத ஒரே வார்த்தை தூந்த உதவி போட்டு போவார் வழியாக என்பது எல்லா நிகழ்வுகளிலேயும் அல்லாவை பொருத்திக் கொண்டு நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுல பலகீனமாச்சுன்னா சொல்றாங்க ஆமா அது வேற ஒண்ணும் கிடையாது இங்க இருக்கிற பல பலகீனத்தை பொறுத்துதான் நம்ம செய்வாங்க கிடைக்காம வந்துருவாங்களோ யாரும் வந்து கொடுத்துருவாங்க சீசன் டைம் தொழுகைக்கு வந்தோம் முழு கவனம் இருக்கு கடையில் இருந்து வருகிறவன் அல்ல நீருக்கு தருபவன் நான் உனக்கு கூட்டி கடமை செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் தொழுகை தருமாட்டம் பெரும்பாலும் 3 ரக்காத்தா 2 ரக்காத்தா 4 ரக்காத்தா அந்த குழப்பங்கள் எல்லோருக்கும் எப்பொழுதும் வந்து கொண்டே இருந்தது தக்கீர் கட்டுகிற வினாடியில் எனக்கு ரிசல்ட் அளிப்பவன் அல்லாஹ் என்னை வாழ வைப்பவன் அல்லாஹ் என்னை நடக்க வைப்பவன் அல்லாஹ் சுவாசத்தை தருபவன் அல்லாஹ் இந்த சமூகம் எதிர்பார்க்கிற அந்தஸ்து இதெல்லாம் போலித்தனமானது ரப்பனுடைய நாட்டத்தில் இருக்கிறது நினைச்சா குழப்பம் இல்லாம நான் எங்க தொழில் போவேன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை மிகச்சிறந்த ஏகத்துவ போராளியாக அடையாளப்படுத்தி அவருக்கு ஒரு 30 சொல்றான் முஸ்லிமா அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூமினா அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் நோன்பாளியா அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் பொறுமைசாலியா அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் உண்மை பேசுபவர் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் அவருடைய கடைசி கொள்கை என்னவாக இருந்ததுன்னா அல்லாவுக்காக வாழுதல் முழுமையான அடிமைத்தனம் சோதனையினுடைய உச்சகட்டத்தில் தான் சொன்னாங்க நாகரிகமே இல்லாமல் வாழுகிற சமுதாயத்தில் உங்களுக்கு 80 வயசுல நான் சொல்றேன் உங்கள் மீசையை கத்தரித்து அழகுபடுத்தி தாடியை ஒதுக்கி அழகாய் வையுங்கள் 80 வயசுல அல்லாஹ் சொன்னவங்க செஞ்ச இந்த பழைய விஞ்ஞானிகளுடைய போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மாதிரி இருப்பாங்க ஒவ்வொன்றுக்கும் முதல்ல பல்லு விளக்கம்
மறை ரோமங்கள் அசிங்கத்தை ஏற்படுத்தும் கிருமிகள் தங்குமிடமாகும். அல்லாஹ் சொன்னான் அந்த ரோமங்களை எல்லாம் ஒரு 40 நாளுக்கு அப்புறப்படுத்தி இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல அக்கல் மூடி வளர்த்தவர்கள் நாகரிகம் சொல்லிட்டு இருக்கோம். அசிங்கமா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நாகரிகத்தின் தந்தை, அறிவறுப்பை ஏற்படுத்துகிற எல்லாவற்றையும் அல்லாஹ் அகற்ற சொன்னார். அழகான ரோமங்களவை மீசையை கத்தறி ஜாதியை வளர்த்து அது ஆம்பையின் அடையாளம், ஆம்பளையின் அடையாளம், நகங்களை வெட்டிக் கொள்ளுங்கள், எல்லா கிருமிகளின் தொற்றுத்தலம் நகந்தான எல்லா நகமும் கரெக்டா இருக்கு. ஒரு நகத்தை மட்டும் வரத்துக்காக வளர்த்திக்கிறாரு, அது ஒருத்தனை கிடைக்கிறதோ அல்லது சிங்காடி என்னென்ன யூஸ் இருக்கு. அல்லாஹ் தடுத்தாங்கள வேண்டாம், எடுத்துரு எடுத்துரு, அது சுகாதாரம் அல்ல. உலகத்திலே முதல் முறையாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தத்துவத்தில் இதுக்குள்ள இளைஞர்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இந்த உலகமே இன்றைக்கு அதை ஆசைப்படுகிறது. அந்த தோல் அகற்றப்பட்டால் தான் அந்த வாழ்க்கையில் பேரின்பங்கள் அவர்களுக்கு கிடைக்கும். சுகாதாரம் மட்டுமல்ல, சுகாதாரம் மட்டுமல்ல, அல்லாஹ் சொன்ன உடனே இவர் பாருங்க அல்லாஹ்வை நம்புகிறார், நம்புங்கள் என்று சொல்லுகிறார். அவன் எதையெல்லாம் சொல்லுகிறானோ அதை செய்வதில் முன்மாதிரியாக வழங்குகிறார். அல்லாஹ் சொன்னா கல்ல வணங்க கூடாதுன்னு சொன்னது யாரு சொல்லுங்க? கல்லெல்லாம் கடவுள் அல்ல, அல்லாஹ் சொல்லிட்டேன். அரபியர்கள் பயணத்திற்கு போகும் பொழுது கூட நாலு கல்லை எடுத்து போவார்கள். மூணு சமைக்கிறதுக்கு, இன்னொன்னு வணங்குவது. வைத்த வாதங்கள் அந்த கற்களை கண்டாலே கோபப்படுகிற ஒரு சூழலை உருவாக்கினார்கள். அப்படியே காலம் ஓடுது, காலம் ஓடுது, விஷயத்தை புரிஞ்சிருக்கிறான். ஒரு கட்டிடத்தை காண்பித்து அதன் மீது அதீத பாகத்தை உருவாக்குகிறார். எல்லாம் கற்கள் கல்லுதான. இப்ப வித்தியாசம், முதலில் வணங்கியது கல்லையே நம்பினார், கல்லையே கடவுளாக நினைத்தார். இப்பொழுது அது கல் கல்லுதான், அதில் அபரிமிதமான வரக்கத்துகள் இருக்கிறது. படைத்தவன் சொன்னான், அதனால போற ஒரு கல் அடையாளப்படுத்துறாங்க. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய இதை சுத்தம் கொடுக்க வறுமை நாடுகளுக்கு கண்கள் இருக்கும், கரங்கள் இருக்கும், தன்னை முத்தமிட்டவர்களை அல்லாவிடத்தில் சாட்சி சொல்லும். ஹஜ்ஜுக்கு உமராவுக்கு போறவங்களுடைய பிரதானமான லட்சியமாக ஹஜ்ஜுவதை முத்தமிட வேண்டும். இந்த வேட்கையில ரொம்ப தெளிவா இருக்கிறாரு, அது கல்லுதான், அது கல்லுதான். ஆனால் முற்காலத்தில் அதையே கடவுளாக நினைத்தான். அந்த எண்ணங்களை மாற்றி அமைத்து கல்லு கல்லுதான், அதற்கான தனி சிறப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் மாற்றி சொன்னானா, அவர் மாற்றி சொன்னதான் மீது உயிரற்ற இருக்கிறது. திடீர்னு அல்லாஹ் சொன்னாங்க, இங்க காபா பார்த்துறாங்க. இப்ப பொருள் அல்ல, சொன்னவன் யாரோ அவன் தானோ. ஒரு பூமி எந்த பொருட்களின் மீதும் பற்றுதல் வைக்க மாட்டான். எல்லாவற்றிலும் அல்லாஹ் என்ன சுபஹானல்லாஹ், எதுக்கு இதெல்லாம் சும்மா பண்ணி அப்படி சொல்றது இல்ல, நஸ்ரீ ஓடுறது இல்ல. வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு இடத்திலும் வெற்றி தோல்வி நீ தான் தீர்மானிக்கிறாய். அப்ப சொல்லு, அப்ப சொல்லு, எனக்கு எந்த சக்தியும் கிடையாது, ஓடி ஒளியதுக்கான ஆற்றலும் கிடையாது, நான் ஒரு பொம்மை. முப்பது பண்புகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பண்பாக வெளிப்படுத்திய ரப்புல் ஆலமீன் அவரை அங்கீகரித்து
அவரை அங்கீகரித்து உலகத்தின் சின்னமான காபாவை அவரின் வரலாற்றை வைத்து உலக மக்கள் எல்லாம் வந்து போகும் தலைமை இடமாக காபாவையும் ஹஜ்ஜையும் எல்லாம் அமைத்து தந்தார். ஜாதிகள்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த வேலிப்பம் யாருக்கு உணர முடியுமோ அவர்கள் உணர்வார்கள். முழுமையான ஈமான் முழுமை பெற்றவர்களாக சடங்கு சடங்குக்கு போனால ஒரு பொறுமையே தெரியுமா? ஒருவர் காபாவை பார்த்திருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வை தவிர எந்த சிந்தனையும் வராத அளவு அவருடைய ஈமான் பலப்பட்டு இருக்கும். அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாத்துடைய வரலாறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தை பார்க்க அதிகமானே உலகத்தில் இருந்து புறப்பட்டு செல்லுகிற அச்சாஜர்கள் அத்தனை பேர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாகவே மாறி வர வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய திட்டம். பேச்செல்லாம் இப்ராஹிம் தான். இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அதுல ஒரே ஒரு பாடத்தை உலக மக்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் அது ஒரு பங்கை தந்தார். அதுதான் குர்பான். குர்பான் அப்படிங்கிற வார்த்தையோ உதவியா என்கிற வார்த்தையோ என்னத்தை சொல்வது அப்படின்னா யார் அதுக்கும் ரோல் மாடல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். குழந்தையை கொடுத்து ஒரு கடவுள் ஒரு நிகழ்வை காட்டுகிறார். அவரே தன் குழந்தையை அற்பதை போல நாம என்ன செய்வோம்? கெட்ட கெட்ட கனவா வருது. கெட்ட கெட்ட அவருக்கு ஒரு கனவு பார்க்கிறாங்க. அற்பமா சொல்றாங்க. கனவுகளுக்கு கூட நல்ல விளக்கங்கள் இருக்கு. கனவு பார்த்துட்டோம்னா நமக்கு நாமே நல்லது அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம். அப்ப நல்லது நடக்கும். யாரையாச்சும் சொன்னோம், அவர் நல்ல வார்த்தையை சொன்னால் அதுதான் நடக்கும். உள்ள போட்டு பயந்து ஒரு சில போய் கேட்டார் இந்த மாதிரி காபா சொல்லாம பார்த்தா இன்ஷா அல்லாஹ் ஹஜ் செய்கிற வாய்ப்பு கிடைக்கும். ஒரு பாவி பார்த்தால் அவனுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்லை, ஓடி வரலாம். சுற்று கௌரவம் பார்த்த கௌபா செய்வதற்கான வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஆளை பொறுத்து விளக்கங்கள் மாறும். நோயாளி ஒருவர் காபாவை பார்க்கிறார், இன்ஷா அல்லாஹ் இது அவருக்கு சொன்னோம்னா அப்பவே போட்டது கரெக்டா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா போயிருந்தீங்க அந்த அதிகாரத்தை சொன்னேன் வர்றதுலயே போய் செஞ்சுட்டாரு. ஆயிரம் இலக்கங்கள் அதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவை வச்சு பார்க்கிறாரு தன் மகனை அனுப்பதை போல. நம்மள மாத்திரம் எனக்கு குழந்தை வேணும். எழுதுபவர்கள் கூட என்ன நல்லா இருந்தா இச்சா நல்லா வாங்கிட்டு கொடுப்பான். அவர் என்ன நல்லா என்ன வச்சாரு தெரியுமா? 80 வருஷம் உனக்காக உழைத்து விட்டு தொடர்ந்து உழைப்பதற்கு ஒரு பிள்ளையை கொடுங்க. ஆஸ்திக்கு அல்ல பிள்ளை, சொத்துக்கு அல்ல பிள்ளை, பதவிகளுக்கு அல்ல பிள்ளை. என் குழந்தை குரான் தொடங்க போகிறார். அந்த காலத்தில் இருந்துச்சுங்க. மதரசாவுக்கு போன ஃபர்ஸ்ட் டே அந்த குழந்தைக்கு தொப்பி இதெல்லாம் போட்டு கழுத்துல வாழை போட்டு குழந்தை மதரசா செஞ்சுடும். மதரசா கடப்பது எல்லாம் பெருமகன் சொல்வார்கள் மகனாவது மெய்யோடு அப்போ அப்படின்னு ஸ்கூல்ல படிக்கிறீங்க. என்ன போல வாங்க என்ன போல வளர்த்த அவனை சேர்த்து விட்டோம். எங்க அப்பா எழுதியிருக்கிறான் எல்கேஜிக்கு 1 லட்சம்,
எனக்கு வரலாறு பயணத்தை சொல்லணும்ல. அவன் காலைய முடிக்கும் போது சொல்றாரு, சம்பாதிச்சதுல 90% உலகத்தான் செலவு முடியாது. ஓ, அப்ப நமக்குள்ள அத்தனைங்கிற பாசம் இல்லை, வியாபாரம் தெரியும் கரெக்டா. அவன் படிச்சுட்டு ஐடிங்க பதில் செஞ்சுட்டு அவங்க அம்மா போட்டுமா அந்த அளவு இருக்காரு இல்லாத எல்லாம் அனுபவிக்கிறதான் தெரிஞ்சிருக்கிறான் இருக்கா இருக்கா. அந்த அம்மா கொஞ்ச காலம்தான் இவங்க கூட பயணிக்கும். அப்புறம் பசங்க ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு தரக்கூடிய அர்ப்பணிப்புகளில் ஆக சிறந்தது நல்லொழுக்கத்தை சொல்லிக் கொடுங்கள், அல்லாஹ்வை சொல்லிக் கொடுங்கள், வறுமையை சொல்லிக் கொடுங்கள், 7 வயசுல தொழுகும்படி ஆணையிடுங்கள், 10 வயசுல தொழுகிறது அறிவியல் அறிவியல்னு குழந்தைக்கு சொல்லி இது 7 வயசு 50 வயசு இது இன்னும் 10 வருஷம் பக்கமே வரமாட்டேங்க. எப்படி பேச்சு கேட்க மாட்டீங்கன்னா ஓடி போட்டு பேசுறாங்க. என் மாப்பிள்ள எப்படி இருக்கணும்னு நான் தான் சூஸ் பண்ணிருக்கேன். இந்த ஜென்ரேஷன் ரொம்ப ஆபத்தா போயிருக்கு. பேசி மாப்பிள்ளை பார்த்து மொழி பார்த்து பழகிட்டு பழகிட்டு ரெண்டு பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டா கபருக்கு போற வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வராதே வராது. நீ வேறு நான் வேறு. குரான் நல்லா அற்புதமா சொல்றாங்க, 1000 மனிதர்கள் சேர்த்து விடலாம், 2 மனங்களை அல்லாஹ் மட்டும்தான் சேர்ப்பான். முரண்பட்ட குணங்களை இணைப்பவன் அல்ல. இந்த நம்பிக்கை வேணா வாழ முடியாது. குடும்பமே பஞ்சாயத்து பண்ணுது, அந்த பையனை அனுசரிச்சு போவான், அந்த பிள்ளை வந்து அனுசரிச்சு போறான், என்ன சொன்னாலும் உங்களோட தொடர்ந்து பிரச்சனை தொடர்ந்து பஞ்சாயத்து. இவர்கள் யாருமே மற்றவர்களிடம் சொன்னார்கள் சொல்லவில்லை. பத்திரிக்கை மட்டும் 1 பத்திரிக்கை 3000 ரூபாய்க்கு வாங்க சேர்த்து வாழ்ந்துடுற சக்தி உனக்கு இருக்கா? எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்ட கனவை நிஜப்படுத்துவதற்கு அந்த பல்ல ஒரு சோதனை கொடுக்கிறான். கடையா பாம்பு சத்தம் வியாபாரம் படிந்துவிடும். சகாத்து கொடுத்தால் வளருவாரா தாழ்வாரா சொல்லுங்க. ஏழையினுடைய பங்கை அல்லாஹ் உனக்கு ஒரு தடவை சாப்பாடு கொடுத்தாங்க. அப்புறம் நீ அப்படியே வாழ்ந்துருக்கியா? ஒவ்வொரு முறையும் நிசுக்கு தருகிறானே சோமிகளே. இவ்வளவு மனப்போராட்டம் பெரியவங்க அந்த குழந்தைகளுக்கு அல்லாஹ்வை காட்டுங்கள். அதனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி சொல்லி இஸ்மாயிலை வளர்த்தினார்கள். அல்லாஹ் 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 என்ன ஆனது?
மகனே சொல்றாரு அப்பா நைட்டு காலை பார்த்து ஒண்ணு அறுக்கிற மாதிரி நீங்க போக உங்க மகன் சொல்றீங்க அபிமான கேட்டுப்பாரு எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாமே குழைக்க தெரியாதவர்கள் வாகன தகுதி இருக்கிறவர்கள் பிச்சைக்காரர்கள் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் சமூகம் கொண்டு இருக்கு எல்லாம் மன்னிப்பாங்க நீ எப்படி கிடைக்கும் மதரசாவுக்கு அனுப்புவது கேவலத்தின் அடையாளம் இருக்கிறவங்க சரி உன் பையன் பயங்கரமா படிச்சுதான் கோர்ஸ் எல்லாம் போட்டு வந்த மனுஷனா அவன் செய்யற முதல் வேலையே தான் போகல இடம் பார்த்துக்கா சில இடங்களில் இவர் என்னுடைய தகப்பன் என்று சொல்வதற்கு அவர் கூட்டப்படுகிறார் என அவனுடைய ஸ்டேட்டஸ் போயிடும் அந்த இடத்தில் நீங்கள் உயிரோடு இருந்து செத்து போகிறீர்களே அதுதான் கொடுமையிலும் கொடுமை இவனை உருமாற்றி ஆளாக்கி அந்த தந்தை பெருமைப்படுத்தணுமா இல்லையா கேட்கிறாருங்க நேரம் கேட்கிறாரு மகளே கொல்ல போறது என்ன சொல்றாரு ஏன்னா அவர் வளர்த்துல அல்லாஹ் அதை சொல்லி வளர்த்துனாச்சு உங்களுக்கு என்ன விருப்பம் நீங்க செஞ்சுக்கீங்க நான் ஈடு கொடுப்பேன் இருவருமே சேர்ந்தார்கள் சொத்துக்கு ஆசை கொடுத்து இந்த பாடத்தை உலகம் படிக்க வேண்டும் என்பதற்காக ஹஜ்ஜாஜிகளின் அமல்களில் இருந்து ஒரே ஒரு அமல் உலகம் முழுவதும் கொடுக்கப்பட்டது பெருமானார் சொல்வார்கள் என் சமுதாயத்தில் நல்லவர்கள் யார் தெரியுமா குர்பான் கொடுப்பவர்கள் கெட்டவர்கள் யார் தெரியுமா குர்பான் கொடுக்காதவர்கள் யாருக்கு வசதி வாய்ப்புகள் இருந்து குர்பான் கொடுக்கவில்லையோ அவர் பெருநாள் தொழுகைக்கு வர வேண்டாம் என்று பெருமானார் இது பணக்காரங்களும் கொடுப்பாங்க இல்ல மிடில் கிளாஸும் கொடுக்கணும் ஏன்னா சதக்கத்தில் பித்ரா அவருடைய அளவு 612 கிராம் வெள்ளி அளவுக்கு எக்ஸ்ட்ரா பொருளாதாரம் இருந்தால் ஒரு வயது ஆடு எல்லாரும் அல்லது ஒரு வயதினுடைய தோட்டத்தில் இருக்கிற ஆறு மாத செம்பரி குட்டி 2 வயது பூர்த்தியான மாடு 5 வயது பூர்த்தியான ஒட்டகம் இவைகள் சிறப்பை நம்மளாக ஒரு குழந்தை சிறப்பு ஒரு நபருக்கு ஒரு இது பெரிய போராட்டம் இவ்வளவு மாசம் கொடுக்கணுமா இப்பயே இருந்து முடிவு பண்றாரு 3500 ஆளுகள் சொல்லுங்க கிடைக்கும் அதை குர்பானி கொடுக்க முடியுமா கொஞ்சம் கற்பனை சொல்லுங்களேன் பெருமானார் சொல்லுகிறார்கள் அல்லி போல ஆயாசும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 6 நாள் காந்தி வீட்டுல கட்டி போட்டு அதை பார்க்கும் போதெல்லாம் சொல்லணும் எனக்கு எல்லா வசதி கொடுத்தா கிடையாது அல்லா அவருக்காக நான் குர்பானி செய்ய போறேன் சாமாஜிக கேட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி செஞ்சாரு 6 வயசா பிள்ளைங்க தேவை இருந்துச்சு நமக்கு என்ன தேவை நமக்கு என்ன தேவை பெருமானார் சொல்வார்கள் எந்த 6 மாத ஒட்டகம் ஒவ்வொரு ரோமத்திற்கும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அல்லாஹ் காத்துல எவ்வளவு ரோமம் முடியிருக்குன்னு சொல்லுங்க உங்களால் வாழ்நாள் முழுவதும் சொல்லி இருக்காத திட்டின் அளவு எது இருக்கும் 4 மாதத்தினுடைய ரோமங்கள் இருக்கும் என்ன போராட்டம் தெரியுமா 10,000 ரூபா 15,000 100,000 ரூபா 40,000 ரூபா 50,000 ரூபா உங்களுக்கு புரிஞ்சுமாங்கம்மா இந்த பரிசோதனை தான் அல்லாஹ் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததுல கஞ்சத்தனம் பண்றதுங்கிறது நியாயமற்றதா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொந்த மகனை அறுக்க துணிந்தார்கள் ஒரு காலம் அப்படியே அறுத்து இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு
வருஷம் பல பேர் போய் சேர்த்துவான். எனக்கு சொல்லுங்க, பல பேர் முடிஞ்சிருப்பாங்க இல்லையா? சொர்க்கத்தில் இருந்த ஆட்டை கொடுத்து அல்லாஹ் சொன்னான், இவராகி உங்களுடைய உள்ள பரிசோதனை எல்லாத்துக்கும் அண்ணா அல்லாஹ் சொல்றீங்களே, காசு செலவழிக்கிறத நான் வர்றேன்னா நீ பாரு. அதுதான் நூறு ரூபாய் கொடுத்தா சொல்லுங்க, இதுல நீங்க எதை செலக்ஷன் பண்றீங்க? ஒண்ணுமே தெரியல. நூறு ரூபா உங்கள்கிட்ட நான் கேட்கறேன், நூறு ரூபாய் கொடுத்தா என்ன ரெண்டு ரக்கா சொல்லுங்க. இந்த பணத்தை செலவழிப்பது மனம் பணத்தை எடுப்பதும் செலவழிப்பதற்கும் மிகப்பெரிய சோதனைகள் வரும். அல்லாஹ்வுடைய ரசூல் உலகம் முழுவதற்குமான ஒரு இபாதத்தாக சொன்னாங்க, அதை ஆசைப்பட்டு வளர்த்தி அந்த ஆட்டோட மகப்பத்தால் மிருகங்கள் சீக்கிரம் பழகி மனசுதான் பக்கத்து 40 வருஷமா பக்கத்து இருக்காங்க. பழகவே மாட்டாங்க. நாடு நாலு நாள்ல பழகிடும் போது அறுத்து அதை ஒரு சொத்து, முதல் சொத்து ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்பாக ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். வசதி உள்ளவர்கள் அந்த குர்பானியை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் அனைவருக்கும் தோட்டி செய்வானாக. இன்னொன்று சொன்னாங்க, எல்லாரும் ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த பிராணி இருக்க மரபை நாளில் நீங்கள் சொர்க்கத்திற்கு பயணிக்கிற வாகனமாக பயன்படும். 3500 ரூபாய் கூட்டு சேர்ந்து ஒரு மாட்டை வாங்கி நீங்க 7 பேர் ஏறி உட்கார்ந்தீங்கன்னு வச்சுங்க, சிறந்த பார்த்தது இந்த ஆட்டு பார்த்தது தான் கொஞ்சம் அறிவு வேணுமாரு. நாற்பதாயிரம் ஆடு அது கொண்டு நம்ம எல்லாம் காசை கணக்கு பார்த்தது. அதனால அந்த கூட்டு இல்ல வந்து நான் வெளிப்படையா சொல்லுவேன், கூட்டுன்னு இப்படி கூட்டு சேரு. நீங்க 7 பேர் சேர்த்து ஒரு வேலை செய்யுங்க, ஒரு மாற்றமா நல்ல மாற்றமா. 7 பேர் ஏறி ட்ரைவே பாத்துருங்க, ஏறி உட்கார்ந்தா ஜோதியா நின்று சொன்னா சிராதி கடந்துருவோம். சாதனமாக ஒரு மாசத்துல 7 கூட்டு சைத்தான எல்லாத்துக்கும் சைத்தா இருக்குமா இல்லையா? நம்ம சொந்தம் மாட்டா வாங்கி வீட்டுல கட்டி அதை அழுத்தி சாமியை போட்டு புள்ள தின்னு இப்படி அம்மா நினைச்சிருந்துச்சுன்னா பாய் சொல்லுங்க, உங்க அம்மா நினைச்சிருக்க குழந்தைங்க எடுத்து அம்மன் பேண்டு புள்ளிய கழுவி சொல்லுங்க. அது ஒரு பேரின்பமா இல்லையா? 7 பேர் சேர்ந்து வாங்குங்க. 3500 ரூபாய்க்கு ஒரு சேரனா 7 x 3 = 3500 23500 ஜகஜோதியே ஒரு மாடு, அது அறுப்பு கூடி பில்லு கூடி இத்தனை இருக்குல்ல சொல்லுங்க. ரெண்டாவது இந்த மாட்டுக்கு தாமான மாடு எடுத்து மாடு, இந்த மாடு எந்த மாட்டை வாங்கிச்சுன்னு தெரியாது. கடமை நீ போய் நின்று உன் மாட்டை பார்க்க, அந்த 7 பேருடைய பெயர் ஒரு மாட்டில் எழுதி சொக்கப்படாத விடுவோம். 1/3 பாகம் குறை இல்லாத நல்ல அண்ணாவுக்காக கொடுக்கிறதா இருக்கு. பலவீனத்தினால் நிறைய குற்றவாளிகளை நாம உருவாக்கி நிறைய கம்பெனி வருது. என்ன கம்பெனி?
வணக்கங்கள் அத்துணையும் கமர்ஷியலாக மாறியதற்கு நான் தான் காரணம். சரிங்க, ஒரு மா எப்படி பிக்ஸ் பண்ண முடியும்? இப்படி சொல்லலாம், ஒரு மாடு வாங்க போறோம், அதுல ஒரு ஷேர் சுமார் 10,000, அப்ப 20,000 ரூபாய் மாடு எடுத்துக்கிறேன். சரி, 65,000 ரூபாய்க்கு அருமையான மாடு கிடைச்சது, 5,000 ரூபாய் கிடைச்சது, சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்க, திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? சரி, 10 ரூபாய் ஷேர் போட்டோம், மாடு வாங்கினது 80,000 ரூபாய்க்கு வாங்கியது. இப்ப என்ன கேட்கணும்? எக்ஸ்ட்ரா கேட்கணும், இப்படி எங்க எந்த ஊர்ல இருக்கு? எல்லா மாடு 6,000 ரூபாய், எல்லா மாடு 3,000 ரூபாய், எல்லா மாடு 6,000. இது வேற எதுவும் சொல்ல முடியாது பூமிங்கிறது. இதற்கு அத்தனை இருக்கும் அல்லாம இடத்தை நாம் பதில் சொல்லணும். எப்பொழுதெல்லாம் வணக்க வழிபாடுகளில் நாம சம்பிரதாயமாக நாம் ஆரம்பித்தோமோ அன்றைக்கு நமக்கு வந்த சோதனை என்னன்னு சொன்னா, 22வது சட்ட கமிஷனின் வழியாக பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த மோடி மீண்டும் தொடங்கியிருக்கிறார். இப்ப குருபானி கொடுக்கிறது 4 மந்தர்ஸ். புரியல விஷயம், மார்க்கத்தில் ஒரிஜினாலிட்டி உங்களிடம் இல்லாதவர்களெல்லாம் காப்பீர்களை அல்லாஹ் அனுப்புமா? அவங்க திரும்பி தான் நினைக்கிறீங்களா? நாடாளுமன்றத்தை கட்டியாகி இந்து ராஷ்டிரியத்தினுடைய பிரகடனம் நடந்துவிட்டது. நான் போலதான் இருக்கிறேன். காமன் சிவில் கோட் கொண்டு வந்து உங்களை எல்லாம் உண்டு பண்ணாம போக மாட்டேன். இதற்கு சட்ட ஆலோசனை கேட்டிருக்கிறது. மக்கள் என்ன செய்வார்கள் சொல்லுங்க? அந்த இந்து ராஷ்டிரியத்தினுடைய மனோநிலையை பெரும்பாலியான சமூகத்திலே பதிவு செய்து விட்டார்கள், உருவாக்கி விட்டார்கள். நாம் நாமாக இல்லை என்பதால் சோதனைகள் தொடரும். வல்ல ரப்பல் ஆலமீன் உம்மத்தை பாதுகாப்பானாக. தக்குவாவுடைய சரியான ஈமானிய சமுதாயம் என்ன? நம்ம அப்படியே குழப்பமாய் குழப்பமாய் கடைசியில் எந்த ஒரு நிற்கிறது சொன்னா, இந்த காந்தியாரி ஒரு குரு கொடுக்கலாம். உலகளாவிய மக்கா முக்கரமாவில் இருந்து அகமதியாக்கள் என்று சொல்லக்கூடிய காவியாளிகள் காப்பில் அவருக்கு பொது கொடுக்க கூடாது, தியானம் வைக்க கூடாது, இறந்து போனால் சடலத்தை விஷயங்கள் பதிஸ்தான் நடக்கக்கூடாது, அவன் மக்காவுக்கு வரக்கூடாது. இதெல்லாம் பஞ்சாபுக்கு தான் போறாங்க. ஆனா பேர் என்ன? முஸ்லீம்கள் பேர் வச்சிருக்கான். பிரச்சனை அதுதானே. ஒரு மாநாடு நடத்துவதாக அறிவிப்பு செய்து அதை போய் கமிஷனர் சென்று தடை செய்தாங்க. அந்த நம்ம மதரசா நினைச்சு குழந்தைகள் பாதுகாக்கணுமா இல்லையா? குறிப்பாக இந்த மகல்லாவில் வாழ்கிற மக்களுக்கு ஒரு கடமை இருக்கு. அது பொதுமக்கள் பயன்படுத்துக்காக உள்ள ரிசர்வ் சைட்ல ஆக்கிரம் வச்சு ஒரு தொழிலை கட்டியிருக்கிறாங்க. அது குடியிருப்போர் நலச்சங்கமோ பொதுமக்களோ அதை அப்புறப்படுத்தும் வரை நிரந்தர போராட்டங்கள் நடத்தால் மட்டும்தான். ஏன்னா நீமான் சொன்னதற்கு ஒரு உள்ள தவியான நல்லா பாதுகாப்பாக அப்படி மாறிட்டார். அவருடைய குடும்பம் என்ன இதெல்லாம் யோசிப்பதற்கான ஒரு பெரிய சூழல், ரொம்ப சகலமான போராட்ட காலத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் அந்த தீமைகளில் இருந்து உம்மத்தை பாதுகாப்பானாக, உண்மையான மூமின்களாக வாழ்வதற்கெல்லாம் தொகுதி செய்வானாக.